பிஜிஎம்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது படத்தில். பெருசாக சொல்லிக்கலாம் படம்னு பார்த்தா பேய் படம் பழி வாங்குதல் தான், வேறு ஒன்றும் பெருசாக புதுசாக ஒன்றும் காட்டல. பார்க்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அவ்வளோதான். அவங்களாம் சும்மா யூஸ்ஃபுல்லாக தான் வராங்க எப்பயும் போல். அப்போ இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் படமே விறுவிறுப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போர் அப்படி இல்லை, ஏன்னா பேய் படங்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு புது மாதிரியாக நம்ம எல்லாமே கமர்ஷியலாக காமெடிக்கு மாதிரி எல்லாம் கலந்துக்கலாம். இவ ஒன்லி வந்து பழி வாங்குதல் மட்டுமே மென்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க ஃபுல்லாக. கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போர் தான், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்கலாம். ஆ, அவங்க நல்லாயிருக்கு, அவன் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கா, பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கார்டியன் கார்டியன் பரவாயில்ல, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஆ, பார்த்து தனியாக எடுத்துக்கிறோம், அதுக்கு தான் வெயிட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் அது மேலே ரெண்டே கொஸ்டின் தான். ஆ, பார்த்து நல்லா தான் இருக்குது. ஆ, நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. காமெடி த்ரில்லர்லாம் ஆ, காமெடி ஓரளவு பரவாயில்ல. ஓரளவு த்ரில்லராக பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு பெருசாக வந்து ம் பார்க்கலாம். ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கு. நல்லா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, படம் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே எக்ஸலண்டாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் இன்னும் வேறு லெவலில் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், குட், வெரி குட், வெரி குட் மூவி. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, த்ரில்லராக இருந்துச்சு, த்ரில்லர். அதுதான் இது செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓரளவு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கனெக்டிவிட்டி ரெண்டுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது படம், பட் மற்றபடி ஓகேவாக இருக்குது, அவ்வளோதான். இன்ட்ரோல் பேக்கில் ஒரு ட்விஸ்ட், ஒரு இன்ட்ரோல் வேறு பங்க ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போணுச்சு. இன்ட்ரோல் கடுத்து ரொம்ப நல்லா போணுச்சு. இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு லாஸ்ட் இன்ட்ரோல் கடுத்து நல்லா, இன்ட்ரோல் கடுத்து நல்லா ஒரு கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கொடுத்ததுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட வாட்ச் வந்து பண்ணலாம், அடல்ட் சீன்ல எந்த சீனுமே இல்லை, சூப்பராக இருக்கும். இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா, இவங்க தான் பார்க்கணும் இவங்க தான் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, ஜென்ரலாக ஃபேமிலியாகவே வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, நான் நடிச்சதுக்காக சொல்ல கிடையாது. படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். படம் நல்லாயிருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்க்கல, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். லவ் சீன் நல்லாயிருக்கு, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கு. குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை, பாட்டும் நல்லாயிருக்கு. வேறு என்ன சொல்கிறது தெரியல, படம் நல்லாயிருக்கு, கண் கலங்குற அளவுக்கு வச்சுது. காமெடியும் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாமே கலந்துருக்குது. படம் போகிறது தெரியல, நல்லாயிருக்கு, ஒன்றும் குறை சொல்கிற இல்லை. பாட்டும் நல்லாயிருக்கு, நல்லா ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் வந்து நல்லா ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட்டாக இருக்குது, நம்மளே ஹார்ட்டை கலங்கிற அளவுக்கு நல்லாயிருக்கு. படம் உண்மைக்கே வரும், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், சின்ன பசங்க பெரியவங்க இல்லை. ஒரு 8